வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வை பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை கால்கள் மரத்து போதல் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு. இப்போ இந்த கை கால்கள் மரத்து போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து நாள்பட்ட நோய்களாக இப்போ ரத்த அழுத்த நோயும் சர்க்கரை நோயும் இருந்துச்சு அப்படின்னா, நாள்பட்ட சர்க்கரை நோய்கள் அல்லது நாள்பட்ட ரத்த அழுத்த நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு முக்கிய அறிகுறியாக சொல்லப்படுது, காரணங்களாகவும் சொல்லப்படுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, நரம்பு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு கை கால்கள் மரத்து போகும். மூன்றாவது முக்கியமாக, விட்டமின் B12 அப்படின்ற ஒரு சத்து குறைபாடு காரணமாகவும் இது வந்து நமக்கு வருது. இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் கேள்விப்படுறோம், ஊட்டச்சத்து குறைவாக நம்மெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார மையம் வந்து நம்மளை எச்சரிக்கை செஞ்சுருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய உணவு பழக்கத்தில் நம்ம வந்து ஊட்டச்சத்து குறைவாக சாப்பிட்றோன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ ஊட்டச்சத்து சரியான விகிதத்தில் எடுத்துக்கிறதுக்கு என்ன விதமான உணவுகள் அப்படின்றத குறிப்பு வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து இப்போ நம்ம செய்ய போகிற முதிரைகளையும் சில மூலிகைகளையும் பயன்படுத்துங்கள். இந்த கை கால்கள் மரத்து போதல் அப்படின்ற நோயிலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். முதல்ல வந்து நம்ம ருத்ர முதிரையை செய்ய போகிறோம். இரண்டாவது வந்து ஆகாஷ் முதிரையை செய்ய போகிறோம். மூன்றாவது வந்து பிராணவாயு முதிரையை செய்ய போகிறோம். முதல் முதிரை எப்படி செய்கிறோம் அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய இரண்டு கைகளிலும் ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் பெருவிரலினுடைய நுனியில் அப்படி தொட்டு மற்ற இரண்டு விரல்களையும் நீட்ட வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் ருத்ர முதிரை. இது முதல்ல செய்யணும், 20 நிமிடம் செய்ய வேண்டும். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த முதிரைகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இரண்டாவது முதிரை வந்து ஆகாஷ் முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நடுவிரலினுடைய நுனியை பெருவிரலினால் தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கி மற்ற 3 விரல்களையும் நீட்டி வைத்திருக்க வேண்டும். இது இரண்டாவது முதிரை. இந்த முதிரைக்கு பெயர் வந்து ஆகாஷ் முதிரை. மூன்றாவது செய்யக்கூடியது பிராணவாயு முதிரை. ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரலினுடைய அடியில் வச்சு மோதிர விரலும் சுண்டு விரலும் அப்படி நுனியில் பெருவிரல் நுனியில் தொட்டு நடுவிரலை வந்து நல்லா நீட்டி வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பெயர் வந்து பிராணவாயு முதிரை. இப்படி 3 முதிரைகளையும் நம்ம ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக 20-20 நிமிட நேரம் செய்ய வேண்டும். இது செஞ்சுட்டு இப்போ நமக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா உடனே சரியாயிரும். நாள்பட்ட பிரச்சனையாக இருக்குது அல்லது வேறு ஒரு நோய்களினுடைய ஒரு பக்க விளைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்கு சில மூலிகைகளையும் பயன்படுத்தணும். ஏன்னா இப்போ இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தில் ஒரு வகையான நோயில் வந்துச்சுன்னா கை கால்கள் வந்து மறுத்து போயே இருக்கும், அதில் வந்து உணர்வே இருக்காது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த முதிரைகள் எளிய வாய்ப்பாக இருக்கும். இப்போ பக்கவாதத்துக்கென்று தனியான முதிரைகள் இருக்குது. அதே சமயம் இந்த கை கால்கள் மறுத்து போகிறதுக்கு உண்டான தீர்வு அப்படின்றது இதுதான். இதை நம்ம முதல்ல பயன்படுத்தி கை கால்களுடைய உணர்வை திரும்ப பெற வேண்டும். அதற்கப்புறம் வந்து அந்தந்த நோய்களுக்கு உண்டான முதிரைகளை நீங்கள் செய்யணும். ஏன்னா இந்த கைகளில் மரமரப்பு இருந்துச்சுன்னா முதிரை செய்தாலும் முழுமையான பலன் கிடைக்காது. அதனால தான் அந்த முதல்ல மரமரப்பு சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான முதிரைகளை நம்ம செய்யணும். மூலிகைகள் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மரமரப்புக்கு வெளிப்பூச்சி ஒன்று இருக்குது, உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்து ஒன்று இருக்குது. இப்போ உள்ளே சாப்பிட்ற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட வந்து லவங்கப்பட்டை எல்லாருக்கும் தெரியும். சுருள் பட்டையில் அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய லவங்கப்பட்டையை வாங்கி சுத்தம் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சலித்து வச்சுக்கோங்க. அதை வந்து தேனில் ஊற வைக்கணும். அதாவது 1 ஸ்பூன் பவுடருக்கு ஏறக்குறைய 15 ஸ்பூன் தேனில் ஊற வைக்கணும். அப்போ ஒரு பாட்டிலில் வந்து 50 கிராம் பவுடர் போட்டிங்க அப்படின்னா ஏறக்குறைய 300 ml தேன் ஊற்றி நல்லா கலக்கி மூடி வச்சுருங்க. இது எவ்வளவு நாள் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து மருத்துவ பலன் வாய்ந்தது. இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் எடுத்து அந்த கலக்கிய அந்த தேனும் பட்டையும் ஊறிய அந்த கலவையை 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கலக்கணும். கலந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். அது வந்து தண்ணியோட கலந்து கஷாயமாக மாற வேண்டும், கொதிக்க வைக்கக்கூடாது. கஷாயமாக மாறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து மெதுவாக சப்பி சப்பி அந்த சுவையை உணர்ந்து நம்ம வந்து சாப்பிடணும். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். இரண்டாவது வெளிப்பூச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இந்த வேப்ப எண்ணெய் வந்து ஒரு அருமையான மருந்து. இந்த வேப்ப எண்ணெயை வந்து 100 ml வேப்பெண்ணெய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு கட்டி கற்பூரம், 30 கிராம் அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கட்டி கற்பூரத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த வேப்பெண்ணெயை வந்து சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது நல்ல ஒரு ரொம்ப கொதிக்கிற நிலை வராமல் அந்த சூடு ஆனது உடனே அந்த கற்பூரத்தை உள்ளே போட்டு இறக்கி வச்சிடணும், கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ அந்த சூட்டில் கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் அதை கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி பத்திரப்படுத்துங்க. அதை எடுத்து இந்த மரமரப்பு இருக்கிற பகுதிகளில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா விரைவில் வந்து நமக்கு நலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ இந்த கட்டி கற்பூரம் போட்ட வேப்பெண்ணெயினுடைய எண்ணெயை தேய்க்கணும். லவங்கப்பட்டையும் தேனும் ஊற வைத்த கலவையை காலையில் வெறுவயத்தில் குடிக்கணும்.
முத்திரைகள் வந்து நம்ம மூன்று முத்திரை, ருத்ர முத்திரை, ஆகாஷ் முத்திரை, அப்புறம் வந்து பிராணவாயு முத்திரை. இந்த மூன்று முத்திரைகளையும் வரிசைப்படி நம்ம செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த கைகால்கள் மரத்து போதல் அப்படின்றது எந்த நோயினுடைய பக்க விளைவாக இருந்தாலும் நமக்கு சரியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல பல குறிப்புகளை எல்லாம் தெரிஞ்சிட்டோம். மறக்காமல் பலருக்கும் இதை கற்றுக் கொடுங்கள், பதிந்து வையுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து சரியான நேரத்தில் அது திரும்ப எடுத்து பார்க்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.